சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதன ஒழிப்பு என்ற பெயரில் அமைச்சர் உதயநிதி எந்த ரீதியில் பேசினார், அமைச்சர் பதவியில் அவர் எந்த வகையில் நீடிக்க முடியும் என்பதன் விளக்கத்தை கோர வந்து இந்து முன்னணி சார்பாக வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதே மாதிரி மனு வந்து அமைச்சர் சேகர்பாபு மற்றும் எம்பி திமுகவோட எம்பி ஆராசா இவர்கள் மீது இதே மாதிரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் சார்பாக வந்து மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதாடுகிறார். அவர் வாதாடும் போது சில விஷயங்கள் அவர் சொல்வார். வந்து ஒருவர் அமைச்சராக பதவியில் நீடிப்பது என்பது வந்து ஒரு தனி மனிதர் முடிவு செய்ய வருது, முதலமைச்சர் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். யார் பதவியில் நீடிக்க அமைச்சராக இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்து ஒரு தனிநபர் எவரும் வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அரசியலமைப்பு சட்டம் வந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே பாதுகாக்க முடியாது, மத நம்பிக்கை இல்லாத நாத்திக கருத்துக்கள் உள்ளவர்களையும் பாதுகாக்கப்படும், இருவரும் சரமாக பாதிக்க வேண்டும் என்பது நீதிமன்றம் கருதுவதாகவும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து சில மேற்கோள்களையும் சொல்கிறார். வந்து குஷ்பு பேசுனதையும் இப்போ மாதுர் பாகனும் புத்தகத்தை பற்றியும் உயர்நீதிமன்றம் சொன்னக்கூடிய தீர்ப்புகளை பற்றிலாம் மேற்கோள் காட்டி பேசுகிறார். இப்போ பேசிட்டு என்ன சொல்லியிருக்காரு, வந்து திராவிட ஒழிப்பு மாநாட்டுக்கு இதே உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்ற போது வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு அரசியலமைப்புக்கு எதிராக வந்து மோசடி என்ற வாதத்தை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி ஒரு வாதிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் வந்து அமைச்சர் சார்பாக தன்னுடைய கருத்தை கூறியிருக்கார். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் முக்கியமாக அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பேச்சு பிடிக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க காது கொடுத்து கேட்காதீங்க, உங்க காது பொத்திட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கருத்துரிமையை நீதிமன்றம் பாதுகாக்க வேண்டும். அது அவர் பேசுனது, அது அவருடைய விருப்பம், அவர் அதை பேசினாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேளுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதையே நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிற ரீதியில அவங்க வந்து அதுக்கு மனுவை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் வில்சன். அது அப்படி சொல்லி வாதாடு செய்திருக்கார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயர் வைத்து அதில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், அதுவும் டெங்கு மலேரியா அது போல் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் இவர் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னு இப்போ சொல்ல வருகிறார் வில்சன் அவர்கள். அப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இந்த ஆட்சியை பற்றி குறையாக சொல்பவர்களை நீங்கள் ஏன் உடனடியாக, அதாவது குறையாக பேசுகிறவங்கள கூட கிடையாது, ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணால் கூட ஏன் தேடி பிடிச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? இந்த லாஜிக் ஒரு கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்க பிடிக்கல அந்த போஸ்ட் அப்படின்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும், பார்க்காம போங்க. இப்போ ஈவேராவை பற்றி யாராவது வந்து தவறாக பேசிவிட்டார்கள், ஈவேராவை பற்றி எப்படி இப்படி தவறாக பேசலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக நீங்கள் இப்போ அவரையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அது அவரோட கருத்துரிமை, அவரை பற்றி இவரையும் அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன, இதுதான் உங்கள் லாஜிக், இது உங்களுடைய கருத்து, இந்த கருத்தில் தான் நான் நிற்க போகிறேன், இந்த பாயிண்டில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வாதாட போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் யார் யார் மேலே இந்த மாதிரி இவங்க வழக்கு போட்டாங்களோ அவங்க வழக்கு போட்டவங்களெல்லாம் முதல்ல அந்த வழக்குலேருந்து இவங்க விடுவிக்கட்டும். இந்த வழக்கை யாரெல்லாம் இப்போ ஒரு சமூக நீதிக்கானது சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான போஸ்ட்டுகளை எல்லாம் போடுகளை எல்லாம் கண்டறிந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு வச்சுருக்காங்களே, அந்த குழுவை முதல்ல கலைக்கட்டும், அது எல்லாத்தையும் கலைக்கட்டும். அதே மாதிரி அது அவங்க கருத்துரிமை, அது தப்பாக பேசினா என்ன, சரியாக இருக்கிறத கண்டென்ட் பேசினா என்ன, கருத்துரிமை தானே, என்ன வேணால் நான் பேசலாமே நீங்கள் சொல்கிற பிரகாரம். அப்போ அதே போல் நீங்கள் வந்து அவங்க அந்த எந்த போலீஸ்காரர்கள் யாரை யாரை கைது செய்தார்களோ அந்த போலீஸ்காரங்களாம் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ உங்களுடைய வாதம் சரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு இன்டோர் மீட்டிங் தான் நடந்தது, இந்த இன்டோர் மீட்டிங் நடந்தது எல்லாத்தையும் ஒரு ப்ரொபகண்டா நாங்கள் பண்ணலை, அதனால் இதை அப்படியெல்லாம் இதை எடுத்துக்க முடியாது, இது பொது ஸ்பீச்சாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு அடுத்த ஒரு வாதம். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இன்டோர் மீட்டிங்னா அந்த வீடியோவை நீங்கள் எதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி ஊடகமான டெய்லி தந்தியில் எதற்கு இது ஒளிபரப்பணும்? நீங்கள் பொதுத்தளத்தில் வந்துருந்தது, பொதுத்தளத்தில் வந்திருக்கு, இன்னும் அவைலபிள் அந்த வீடியோ, ஏன் இருக்கணும்? இன்டோர் மீட்டிங் தானே, எதுக்கு நீங்கள் வந்து அழைப்பிதழ் போட்டு சமூக வலைதளங்களில் நீங்கள் அதை பரப்புனீங்க? உங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கு எதுக்கு நீங்கள் அதை பரப்பணும்? எதுக்கு அந்த போஸ்ட்டை நீங்கள் போடணும்? ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 பேர் மத்தியில் தான் அதை அவர் பேசியிருக்காருன்னா அது பொதுத்தளத்தில் இருந்திருக்கவே செய்யாதே, அது எப்படி பொதுத்தளத்தில் ஏன் வரணும்? நீங்களும் நானும் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், நாம் ஸ்ரீ டிவியில் இருக்கிற ஒரு 10 பேர் நடத்துகிறோம் அப்படின்னா அது எதுக்கு வெளியில் வரப்போகுது? அது என்னுடைய இது, நாங்கள் என்ன வேணால் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அது வந்து பொதுத்தளத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் அது லைவாக வேற நீங்கள் ஒளிபரப்பியிருக்கீங்க, அதை லைவாக இத்தனை மக்கள் பார்த்துருக்கிறார்கள், அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அது வந்து இன்டோர் மீட்டிங், அது ப்ரொபகண்டா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இது இவ்வளவும் ப்ரொபகண்டாவாக ஆகியிருக்கிறது, ஆனால் இதே போன்றது ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் தானே ஆர்பிஎஸ் மணியன் அவர்கள் பேசினார்,
அவர் பேசி இதுவாது நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஒழிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது அந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அவர் பேசுனது என்ன பண்ணிங்க, அங்கங்கே கட் பண்ணி வெட்டி ஒட்டி அவர் மேலே வந்து, அதாவது 80 வயசுக்கு மேலாக இருக்கக்கூடியவரை அந்த மனிதரை நீங்கள் அவருக்கு வந்து பெயில் கூட கொடுக்காத அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் ஜெயிலில் போட்டிங்களே. அப்போ அன்னைக்கு அவர் அப்படிலாம் பேசினார், அம்பேத்கரை பற்றி அவர் அப்படி பேசிவிட்டார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது அவருடைய கருத்துரிமை, நீங்கள் ஏன் எடுத்துக்கல? இன்னைக்கு மாதுருபாகனை பற்றி நீங்கள் குறிப்பிடக்கூடிய நீங்கள், அப்போ இது அவருடைய கருத்துரிமை, நீங்கள் விட்டுருக்கணும்ல, எதுக்காக அவர் மேலே நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்க? அப்போ அவர் மேலே வழக்கு தொடர்ந்து தப்புன்னு இன்றைக்கி சொல்ல போகிறீங்களா வந்து? இல்லை அவர்கிட்ட போய் இவங்க மன்னிப்பு கேட்க போகிறாங்களா? அது அவருடைய கருத்துரிமை, கருத்துரிமையை மீறி நாங்கள் அவரை கைது செய்துட்டோம் சொல்லுங்களேன். நீங்கள் கருத்துரிமையை நீங்கள் கொடுக்கறதா இருந்தா. அப்போ எப்படியெல்லாம் இவர்களுக்கு என்று வரும்பொழுது இந்த வழக்கை திசை மாற்றுவதற்கு என்னெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி. அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேகர் பாபு, சேகர் பாபு அவர்களும் இதுக்கு வந்து பதில் அஃபிடவிட் போட்டிருக்காங்க. அந்த சேகர் பாபுவோட வக்கீல் நேத்திக்கு பேசும்பொழுது அவங்களோட தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸ் அது வரும்பொழுது, அதாவது இந்த வழக்கிற்கும் அதற்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு வாதம், இது எப்படி கோர்ட் ஏற்குது அப்படிங்கிறத நமக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், பிஜேபிக்காரர்களும் ஹிந்து முன்னணி இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கூட கோவில் கொள்ளைகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கும் சனாதன ஒழிப்பிரிலே போய் நீ ஏன் கலந்துக்கிட்டேன்னு கேட்டதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க? அப்படி பார்த்தா இன்னைக்கு டிஎம்கே காரங்க கொள்ளையடிச்சதை விடவா இன்னைக்கு வந்து என்ன எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க, இன்னும் கொள்ளையடித்து கொண்டே இருக்கிறார்கள், எத்தனை கோர்ட்டுகள் உங்களை என்னெல்லாம் சொல்லியிருக்கு இது வரைக்கும், நிறைய கோயில் நிலத்தில் ஒப்பந்ததாரர்கள் இருக்குது, அவங்க தான் அவங்கள நீங்களாக தான் இருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு பக்கமும் வெளியில் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வழக்குக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு வாதத்தை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி நீங்கள் வழக்குக்கே சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாதத்தை முன்வைப்பீர்களானால் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த வழக்குக்கு சம்பந்தமாகவே இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம். இவங்களுக்கு இது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயந்தான், இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் மேலே இடி இது பண்ணியாச்சு, இன்றைக்கி கைதும் பண்ணியாச்சு, இன்றைக்கி சிறையிலையும் இருக்கார். ஆனால் அப்பையும் நீங்கள் உங்கள் மந்திரி சபையில் நீங்கள் ஊழலை ஒழிப்பதாக ஊழல் பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கினே நீங்கள் அவர் இலாக்கா இல்லாத மந்திரி இன்னியே உங்கள் அமைச்சரவையில் உங்கள் முதல்வர் வச்சுருக்காரு, மொதல் வேலையை அவரை தூக்கியிருக்கணும் இல்லையா அவர்? அப்போ அவரை வச்சிட்ருக்க ஒரு அரசு இன்றைக்கி இருக்குன்னா உங்கள் அரசில் இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும், உங்கள் ஸ்டாலினில் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். அப்புறம் அடுத்தது, அடுத்த வாதம், ஒரு என்ன வில்சன் என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல்வரினுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் யார் ஒருவர் மந்திரியாக இருப்பதும் மந்திரியாக இல்லாமல் இருப்பதும். எப்படி எப்படி ஆக முடியும்னு கேட்குறேன், முதல்வரே எப்படி முதல்ல வர முடியும்னு கேட்குறேன். முதல்வரே வந்து ஒரு சட்டத்துக்குட்பட்ட ஒரு விதிமுறைகளின்படி ஒரு தேர்தல் நடக்கணும், அந்த தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் முதல்வராக இருக்க முடியும். முதல்வராக நிற்கிறதுக்கு என்ன தகுதினா முதல்ல அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கணும். இதெல்லாம் இருக்கு, அப்ப அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் நீங்க நடைமுறையில ஒரு முதல்வரே வர முடியுமே தவிர ஏதோ வருது யார் வேணா முதல்வராகல வர முடியாது. முதல் விஷயம், அப்படி முதல்வரே அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் வரும்பொழுது முதல்வர் நியமிக்கக்கூடிய மந்திரிகளும் யாராக இருந்தாலும் அந்த அரசியல் விதிமுறைக்கு உட்பட்டு தான் ஒரு மந்திரியை நியமிக்க முடியும். ஒருவேளை இவங்களுடைய வாதம் பிரகாரம் முதல்வர் யாரை வேணாமாலும் ஒரு மந்திரியாக நியமிக்கலாம்னா இன்னைக்கு வந்து இவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பொன்முடி, கே என் நேரு அவங்களாமே இன்னைக்கு இருக்க முடியாதே மந்திரியா, ஏன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ கட்சியில் கருணாநிதி தலைவர், கருணாநிதிக்கு அப்புறம் இளைஞரணி தலைவராக இருந்தது அவர் காலம் முறைக்கும் இருந்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போ வந்துட்டார். ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் இப்போ இளைஞர் யாராக இருக்காங்க பாருங்க, உதயநிதி. இப்போ உதயநிதி அடுத்து வந்துட்டாருன்னா அடுத்து இன்பநிதி, அதுக்கப்புறம் வேற யாரு நிதியாவது இருந்தால் அந்த நிதி வருவாங்க. அப்போ அதே போல் தானே மந்திரிகளும் இருந்திருப்பாங்க, முரசொலி குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க, இவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க, இவங்க கனிமொழி அவங்க குடும்பத்தில் யார் யார் இவங்களாம் தானே இன்னைக்கு அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் இருந்திருக்க முடியும், வேற யாரும் வந்திருக்க முடியாது. இது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது, அரசியல் சட்டங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால தானே இன்னைக்கு கே என் நேருவோ இல்லை பொன்முடியோ இல்லை சேகர் பாபோ இவங்கெல்லாம் அமைச்சராக இன்னைக்கு இருக்காங்க. அதனால் எப்படி பாருங்களேன், கோர்ட்டில் வந்து கோர்ட்டை வந்து ஒரு அரசியல் மேடையாக்கி என்னவெல்லாம் ஒரு கேலி கூத்தாக இன்றைக்கி இந்த வழக்கை இவர்கள் எடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து ஏன் கோர்ட் இது வரைக்கும் கண்டிக்கலை அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. அடுத்ததாக கோர்ட்லேயே வந்து ஜட்ஜே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சனாதனத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன ரிசர்ச் பண்ணி இவர் உதயநிதி இந்த முடிவுக்கு வந்தார், இது வந்து பிரிவினையை போதிக்கிறதுன்னு எப்படி முடிவுக்கு வந்தாருன்னு இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க, அது ஸ்மிருதி இதனுடைய அடிப்படையில் தான் இதெல்லாமே இருக்குது, அவங்க சொல்லியிருக்கிற புக்குலேயே அதெல்லாம் தான் இருக்குது. அப்போ மனுஸ்மிருதி, அது மனுஸ்மிருதி வந்து தீண்டாமையே போதிக்கிறது, இதெல்லாம் அவங்க பதில் தரப்பில் சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம கேள்வி என்ன இந்த இடத்துல அப்படின்னா, சனாதனம்ங்கிறது எங்கடா மனுஸ்மிருதின்னு சொல்லியிருக்கு? சனாதனம்னா அது மனுஸ்மிருதி மட்டும்தான் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்க? அப்போ ஒரு இதுக்கு சம்பந்தமே, மனுஸ்மிருதிக்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத நிலையில் இது போன்ற பல ஸ்மிருதிகள் இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலை, எதையுமே நீங்கள் அதை பற்றி இல்லாமல் சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஸ்மிருதியை கொண்டு நீங்கள் அங்கே சேர்த்ததுனுடைய உள்நோக்கம் என்ன? அப்புறம் உடனே ஏன் மனுஸ்மிருதி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அம்பேத்கரே மனுஸ்மிருதி எல்லாத்தையும் எரிக்கணுங்கிற போராட்டங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நடத்தினார், ஈவேரா அதை எதிர்த்தார், அதனால் மனுஸ்மிருதி. அப்போ நம்மளுடைய கேள்வினா, அம்பேத்கர் மட்டும் என்ன மனுஸ்மிருதியெல்லாம் ஆனால் ரிசர்ச் பண்ணி என் கொண்டாரா? அம்பேத்காரும் என்ன வெள்ளக்காரன் என்ன படிச்சிருந்தாங்களோ அதை வச்சு அதை கோடிஃபைடு பண்ண அந்த விஷயங்களை படித்து அதன் பிரகாரம் அவர் அன்னைக்கு அதை பற்றி பேசினாங்க. அதை பற்றின முழுமையான ஒரு ரிசர்ச் இன்னைக்கு எங்கே நடந்திருக்கு? சரி, அப்படியே இருந்தாலும் நம்மளுடைய முதல் கேள்வியிலே சனாதனத்திற்கும் மனுஸ்மிருதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த வழக்குக்கு மனுஸ்மிருதி சம்பந்தமே கிடையாது. சனாதனம் என்பது மனுஸ்மிருதியின் அடிப்படையில் தான் சனாதனம் சொல்லப்பட்டிருக்கென்றால் இல்லையே. அப்போ இன்னொரு வழக்கு கூட, திராவிட ஒழிப்பு மாநாடு அதுக்கு அனுமதி வேண்டி ஒரு வழக்கு நடந்தது. அப்போ அந்த வழக்கில் இதே சென்னை உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. போலீஸ்காரர்கள் இந்த விஷயத்தில் காவல்துறையினர் கடமை தவறிவிட்டார்கள் அப்படின்னே சொல்லியிருக்கு. கடமை தவறிவிட்டார்கள், கடமையை தட்டி கழித்திருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சித்தாந்தத்தையுமே நம்ம நாட்டில் ஒழிக்கிறோன்னு சொல்லி யாரும் கிளம்ப முடியாது. எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக ஒரு பெரும்பான்மை மக்களால் இவ்வளோ நாளாக நம்பிக்கையோடு கடைபிடித்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் எப்படி ஒழிப்பீங்கன்னு எப்படி அவங்க பேச முடியும்? அப்போ இவ காவல்துறை இதை பற்றி ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது அஃபென்ஸ் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கா அந்த இன்னொரு உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த வழக்கில் வந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இவர்கள் செய்திருக்கக்கூடியது, இவர்கள் வந்து குற்றவாளி அப்படிங்கிறது தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை எப்படியெல்லாமாவது கோர்ட்டை இந்த மனுஸ்மிருதியை கொண்டு வந்து இதில் பேசியிருக்கிறதுக்கு காரணமே இந்த நீதிமன்றத்தை மிஸ்லீடு பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்திற்கனால தான். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கா, இதிலையே பாருங்கள். இவர் வந்து அந்த 1902 ஒரு புஸ்தகத்தை தான் இப்போ வந்து இவர்களுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் கொண்டிருக்க புஸ்தகம், அது இந்து சமயத்தினுடைய அடிப்படை புத்தகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதை படித்து விட்டாரா மனுதாரர் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது வில்சன் ஆமாம் என்று சொல்கிறார். ஆனால் கோர்ட்லேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இதை படிக்கும் பொழுது, இந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகளை படிக்கும் பொழுது, பிரம்மன் அப்படிங்கிற இடத்துல இவர் பிராமணன் சொல்லிட்டு பிராமணன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் படிக்கிறார். அப்போ நீதிபதி அதை திருத்துகிறார்கள். பிரம்மன் இருக்கு, அதை நீங்கள் எப்படி பிராமணன் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வேண்டும் என்றே கோர்ட்டை மிஸ்லீடு பண்ணுவதற்காக தானே செய்கிறீங்க, இப்படிலாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஏன் கண்டிக்கவில்லை? ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது வந்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் வருது, ஏதாவது மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட் என்ன அரசியல் மேடையா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஏன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து இழப்பீடு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது, டெபாசிட் கட் இவ்வளோலாம் நம்ம பார்க்குறோம் கோர்ட்டுகள் சொல்வதை. அப்போ இந்த வழக்கில் மட்டும் ஏன் இதை பற்றி எதுவும் பேசலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு அடுத்ததாக வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு எப்படியாவது, ஏன்னா இதில் வந்து இந்த வழக்கு மட்டும் சரியான பாதையில் நடந்ததுனால் நிச்சயமாக இவர்கள் குற்றவாளிகள் என்பது நிரூபணமாகும். ஏன்னா இவர்கள் செய்திருக்கக்கூடிய அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால எப்படியாவது இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது இன்றைய திமுக. அதுதான் இந்த வழக்கு போகக்கூடிய பாதை பார்த்தால் தெரிகிறது. ஆனால் இதற்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.